வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை தயாராக எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 400 கிராம் கேழ்வரகு மாவு, 4 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு சால்ட், 4 காஞ்சி மிளகாய் கட் பண்ணது, 2 வெங்காயம் கட் பண்ணது, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல அடைக்கு தேவையான பொருட்களை வதக்கிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாரட்டும், வெயிட் பண்ணலாம். சூடாரிடுச்சு, இப்போ அடைக்கான மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருந்த கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே வதக்கி வச்சிருந்த முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலகுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், இந்த பதத்தில் இருந்தால் போதும். அப்போ தான் அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடைக்கான மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நாம் அடையை தட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வாழை இலையில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடை வாழை இலையில் ஒட்டாமல் நல்லா வரும். கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ வாழை இலையில வச்சு வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். அடை ரொம்ப கனமா இல்லாம மீடியம் சைஸ்ல தட்டிக்கலாம். அப்பதான் அடை நல்லா வெந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடை தட்டியாச்சு, இதே மாதிரி எல்லா அடையும் தட்டி வச்சுக்கலாம். இப்போ நாம ராகி அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தவா சூடாயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சிருந்த அடையை தோசை தவால இந்த மாதிரி போட்டுக்கலாம். வாழை இலையை உடனே எடுக்கக்கூடாது, ஒரு 10 செகண்ட் கழித்து எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு வாழை இலையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ லைட்டாக அடையை சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு அடையை வேக வைக்கலாம். அடை ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அடை வெந்துடுச்சு, பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப சத்தான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இதை தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி சேர்த்து சாப்பிடலாம். இந்த ராகி அடையை மார்னிங் டிஃபனாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது.
நீங்களும் சரியான அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.